சென்னை அயனாவரத்தில் உள்ள பெத்தல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 36வது ஆண்டு விழா கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சென்னை மேற்கு மாவட்ட கல்வி அதிகாரி திரு பி.ஏ. ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். சென்னை அக்னி குழுமன் நிறுவனத்தின் இயக்குனர் திரு அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார். இசி குரூப் டேட்டா சாஃப்ட் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை துணை தலைவர் திரு டேனியல் ஜேக்கப் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இறை வணக்கத்துடனும் பள்ளிக்குழுவின் இறை வணக்க பாடலுடனும் இவ்விழா இனிதே துவங்கியது. டாக்டர் ஜோனத்தன் சந்தோஷ் ராஜ் இவ்விழா இனிதே துவங்க ஜபம் செய்தார். 36வது ஆண்டு விழாவை காணும்படி பெத்தல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிக்கு நீர் அங்கீகாரம் கொடுத்து ஆசீர்வதித்து நாளை அனுபவிக்கப்பட்ட திருவிழா தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பள்ளி தாளாளர் அருட்திரு டாக்டர் என் துரைராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். This program is nothing. Without the children, this program is nothing. Hope you will have an enjoyable program today and God will bless you. We appreciate you and thank you. God bless you. பள்ளியின் நிர்வாகி பேராசிரியர் டாக்டர் சி ஆர் ரெனி ராபின் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். So it's a great privilege to have such a cute personality in amidst us, the chief guest of the 36th annual day celebration of Bethel Matriculation Excellence School. Thank you so much. மேடையில் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. பள்ளி முதல்வர் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் துரைராஜ் ஆண்டு அறிக்கையை வாசித்தார். Perform not by strength but by perseverance. Our 35th annual day exemplified the godliness of new beginnings, new vistas and signified the new chapters in students' life. கௌரவ விருந்தினர் திரு டேனியல் ஜேக்கப் சிறப்புரை ஆற்றினார். To lead, to inspire and to empower. We are the present and we are the future. We are the last best hope of our existence. We must unite to protect our country. Change is imperative. So my dear brothers and sisters, let us start by being the change that we want to see in our society. அக்னி குழும நிறுவனங்களின் இயக்குனர் திரு அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷ் தலைமை உரையாற்றினார். இந்த உலகத்திலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து நாம் அனுபவிப்பதை காட்டிலும் நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன கொடுக்கிறோம், அதன் மூலமா இந்த சமுதாயம் என்னத்தை அனுபவிக்கிறது என்பதிலே நாம் எப்பவுமே நோக்கமா இருக்கணும். சிறப்பு விருந்தினர் சென்னை மேற்கு மாவட்ட கல்வி அதிகாரி திரு பி.ஏ. ஆறுமுகம் சிறப்புரையாற்றினார். மாணவ செல்வங்களை பார்க்கும் போது இப்பள்ளியானது சிறப்புடன் செயல்படுவது கண்கூடாக தெரிகிறது. எனவே மேன்மேலும் பல்லாண்டு காலம் வளர்ந்து நல்ல பேரையும் நன்மக்களையும் அறிஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் விழா மலரை வெளியிட மேடையில் உள்ள முக்கிய விருந்தினர்கள் அதை பெற்றுக்கொண்டனர். பின்னர் கடந்த கல்வியாண்டின் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. அதிக மதிப்பெண் பெறச் செய்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன.
பள்ளியின் நிர்வாகி பேராசிரியர் டாக்டர் டி டொரின் ராபின் அனைவருக்கும் நன்றி கூறினார். மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் ரசிக்கும்படி அமைந்தது. இனிதே நிறைவுற்றது. பஞ்சாப, சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, வங்கா. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பார்.